இன்றைக்கி நம்ம பில்டிங்கில் அடிக்கடி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம டிஎம்டி ராடு வாங்கி ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக பல்காக வாங்கி ஓப்பன் டு சன்லைட்டில் போட்டு வச்சுருவோம். ப்ராஜெக்டோடைய ப்ராசஸ்னாலேயோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ அந்த ப்ராஜெக்ட் தடைப்படும் பொழுது அந்த கம்பி வெயிலையும் மழையிலையும் ரொம்ப நாள் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி பயங்கரமாக துருப்பிடிச்சிரும். அதுக்கடுத்து அந்த கம்பியை எடுத்து நம்ம பயன்படுத்தலாமா வேணாமான்னு பயங்கரமான ஒரு ஆசிலேஷனும் ஒரு பயமோ நமக்குள்ளே எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்துக்கான ஒரு பர்மனண்ட் சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பில்டிங் டாக்டர் கரோஷீல்டு ஆர்சிஆருங்கிற கெமிக்கலை வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு சிங்கிள் காம்பனண்ட் கெமிக்கல். இந்த கெமிக்கலை இந்த மாதிரி ரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கம்பியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ பில்டிங் டாக்டர் ஆர்சிஆரை ஒரு பக்கெட்டில் எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு இதே போல் கம்பியில் இதை அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள். டிஎம்டி ராடில் அப்ளை பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ரஸ்ட்டுனா எந்த அளவுக்கு பொங்கி வருது பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும். கொஞ்சம் முன்னாடி அடித்த இந்த ராடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதன் பாருங்கள், இது வந்து ஒரு 12 to 24 hours கழித்து பார்க்கும்போது இதோடய ரிசல்ட்டை கண் கூட நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி துருப்பிடிச்சி மொத்தமாக இருக்கக்கூடிய டிஎம்டி ராடில் நம்ம அப்படியே ஃபுல் ராடையும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஆனால் மெட்டீரியல் கன்செப்ஷன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது தேவையான அளவுக்கு எப்படிலாம் நம்ம வந்து சென்ட்ரிங் ஒர்க் பண்ண போகிறோமோ அதே அளவுக்கு கம்பியை கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம பில்டிங் டாக்டர் ஆர்சிஆரை அப்ளை பண்ணி அதுக்கு அடுத்தது எடுத்துகிட்டு வந்து கட்டிட்டு அப்புறமாவும் நம்ம ஃபர்தராக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இது போல் நீங்கள் ராடை கட் பண்ணி நீங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபார்ம் ஒர்க்கு சென்ட்ரிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இதே மாதிரியே நம்ம பில்டிங் டாக்டர் ஆர்சிஆரை எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் டைரெக்டாகவும் இதே போல் அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி அப்ளை பண்ணி ஒரு 24 hours நல்லா காய விடணும். இப்போ ஆர்சிஆர் அப்ளை பண்ண அந்த ராடை எடுத்து ஃபார்ம் ஒர்க்கு சென்ட்ரிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டாங்க. இப்போ காங்கிரீட் போட போகிறாங்க. அந்த காங்கிரீட்டில் நம்ம பில்டிங் டாக்டர் கரோஷீல்டு சிஆரை கலந்து காங்கிரீட் போட்டுட்டிங்கன்னு சொன்னால் இந்த கம்பி துருப்பிடிக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து 100% சொல்யூஷன் நம்மளால் கொடுக்க முடியும். இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறதையும் இப்போ ஒரு டெஸ்ட் மூலமா நம்ம பார்க்கலாம். இந்த சைட்லேயே கடக்கக்கூடிய கம்பியில் 2 pieces கட் பண்ணுறோம். இந்த 2 சின்ன pieces சின்ன ஒரு பாட்டிலில் எடுத்துக்கிறோம். 2 bottles கம்ப்ளீட்டாக வாட்டரை நிரப்புகிறோம். அதில் 1 bottle மட்டும் நம்ம பில்டிங் டாக்டர் கரோஷீல்டு சிஆரை 1 or 2 drops போட்டுக்கிறோம். இன்னொரு பாட்டிலில் வெறும் வாட்டரை மட்டும் போட்டு கம்ப்ளீட்டாக மூடி வச்சிடுறோம். இப்போ 1 week கழித்து இதை ரிசல்ட்டை பார்க்கலாம். இதோ பாருங்கள், 1 week கழித்து இதோட ரிசல்ட்டை பார்க்கும்போது எந்த அளவுக்கு கரோஷீல்டு சிஆர் போட்ட பாட்டிலில் துருவே இல்லாமல் இருக்குது, நார்மல் வாட்டரில் போட்ட கம்பி எவ்வளோ தூரம் துரு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இதை காங்கிரீட்டில் கலந்து போடும்பொழுதும் டிஎம்டி ராடு மேலே இந்த பில்டிங் டாக்டர் கரோஷீல்டு சிஆர் ஒரு ப்ரொடக்ட் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி கம்பி துரு பிடிக்கிற பிரச்சனையிலேருந்து கம்ப்ளீட்டான ஒரு சொல்யூஷனை கொடுக்கும்.